Hi friends, welcome to Tamil Tech News. இன்னைக்கு நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஃபார் மெக்வே ஏர் கண்டிஷனர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப் சப்போஸ் இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலிமா இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு கேட்கும். இதில் போயிட்டு லோடிங், அதுக்கப்புறம் வந்து அப்டேட்டிங் ஆப் இருக்கும். இந்த அப்டேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களோட ரிமோட் மாடல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட எக்ஸாக்ட் ரிமோட் மாடல் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப் சப்போஸ் இது வந்து உங்களோட ரிமோட் மாடல் அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ரிமோட் மாடல் வந்து ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து ஏர் கண்டிஷனருக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த பவர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆனில் இருக்க ஏசி வந்து ஆஃப் ஆகும், ஆஃபில் இருக்க ஏசி வந்து ஆன் ஆகும். ஸோ அது மூலிமா இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் ஐஆர் சென்சார் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஐஆர் சென்சார் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இஃப் சப்போஸ் ஐஆர் சென்சார் இல்லை அப்படின்னா இந்த சைட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெயின் மெனு, ஆட் ரிமோட்ஸ் டு ஃபேவரேட், வைப்ரேட், எக்ஸ்டர்னல் ஐஆர் இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் ஐஆரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் இது உங்களோட ரிமோட் மாடல் இல்லை அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் மை ரிமோட் இஸ் மிஸ்ஸிங்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட நேமு, மெயில் ஐடி, ரிமோட் கம்பெனி கொடுத்துட்டு சென்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாக்ட் ரிமோட் மாடல் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் டெக் நியூஸ்.